அனைவருக்கும் வணக்கம். தினமும் காலையில் எழுந்திருக்கும் போது நமக்கு ரொம்ப நெருங்கிய வட்டத்திலேயோ அல்லது நண்பர்களின் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நம்ம எப்பயோ ஒரு முறை கடந்து வந்தவங்களோ நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்க யாரோ ஒருத்தருடைய மரண செய்தி தினமும் கேட்டுட்ருக்கீங்களா? சில நேரங்களில் அந்த மரண செய்தி ஒரு பிரபலமாக அல்லது ஒரு நட்சத்திரத்தோடதாகவும் இருக்கா? டெலிவிஷனை திறந்தால் நேற்றுக்கு இல்லாத அளவு இன்னைக்கு, இன்னைக்கு இல்லாத அளவு நாளைக்கு, தமிழகத்திலே முதல் முறையாக இத்தனை ஆயிரம் இத்தனை ஆயிரம் இத்தனை ஆயிரம் பாதிப்புகள் அப்படின்ற செய்தி உங்கள் காதுக்குள்ளே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கா? வேக்சின் போட்டதுனால மிகப்பெரிய எஃபெக்ட்லாம் இருக்குது, அதனால சிலருக்கு மாரடைப்பு ஏற்படுது, அங்கே இப்படி இறந்தாங்க இங்கே அப்படி இறந்தாங்கன்ற செய்திகள் உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா? ஆக்சிஜன் கிடைக்கல, ஆக்சிஜன் தட்டுப்பாடுனால இப்படி இருக்குது, இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, அவங்கள அடுக்கி வச்சு ஒரே இடத்துல புதைக்கிறாங்க, ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாத, நமக்கு பயத்தை அதிகப்படுத்தக்கூடிய, உச்சக்கட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை தினம் தினம் கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்களா? இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயத்தை கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு சின்ன இருமலோ தும்மலோ வந்தால் கூட, ஒருவேளை நமக்கு கொரோனா இருக்குமோ, நமக்கு ஏன் இந்த கை வலிக்குது, நமக்கு மூச்சு திணற மாதிரி இருக்குல்ல, இப்படின்னு தினம் தினம் நம்மளை நாமே செல்ஃப் செக் பண்ணி 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 தினமும் எனக்கு இன்றைக்கி கொரோனா இருக்கோ கொரோனா இருக்கோ கொரோனா இருக்கோன்னு உங்களுக்கு நீங்களே பயத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த பயத்தில் இருந்தாலாம் வெளியில் வரணும்னா அடுத்த 10 நிமிஷத்தை இந்த வீடியோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ் வித் பிளாக்ஷீப். இந்த வீடியோவில் உங்களை குழப்பாமல், பதற வைக்காமல், பயமுறுத்தாமல் மூணே மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முதல் விஷயம், எதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம், எதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம கண்டிப்பாக பயப்படணும். மூணாவது விஷயம், இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலை தட்டுப்பாடுகளை போக்குறதுக்கு யாருக்கு யாருடைய உதவி எப்படி தேவைப்படுது, அதை நம்ம எப்படி செய்ய போகிறோம். முதல் விஷயம், எதுக்கு நம்ம பயப்பட வேணாம் அப்படின்னா, வேக்சினேஷனுக்கு பயப்பட வேணாம். நீ ஈஸியாக சொல்லிடுவப்பா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னாச்சு தெரியுமா, எவ்வளோ பெரிய பயத்தை கொடுக்கு தெரியுமா, மாரடைப்புலாம் எதனால் வருது, இதனால தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் இந்த வேக்சினுக்கு சப்போர்ட் கட்டுறதுக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இங்கே உட்காந்து பேசல, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சில டேட்டாக்கள் இருக்குது, அந்த டேட்டாக்களை மட்டும் உங்கள் முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வேக்சின் மட்டும் இல்லை, எந்த தடுப்பூசி போட்டாலும் அதனுடைய பக்க விளைவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப சொற்பளவில் இருப்பாங்க அப்படின்றது உலகம் முழுவதும் இதுவரையிலுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், உயிர்கொல்லி நோய்களாக இருந்த அம்மை, மலேரியா, இந்த மாதிரி பல்வேறு நோய்களுக்கும் தடுப்பூசி வந்தப்போ இப்பையும் கூட அந்த தடுப்பூசிகளால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ன்றது நிச்சயமாக இருக்க தான் செய்யுது ஒரு மனித உடலில். நம்ம இந்த மேஜர் எஃபெக்ட்னு சொல்கிறது பிளட் கிளாட், ரத்த உறைவினால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. ஸோ வேக்சின் போடுறதுனால அந்த ரத்த குறைவு வருதான்னு கேட்டால், சரி 10 லட்சம் பேரில் 4 பேருக்கு இதனால் ரத்த உறைவு ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம், மற்ற வேறு எதுனாலையுமே ரத்த உறைவு ஏற்படுறது இல்லையா? ஸ்மோக் பண்ணக்கூடிய, தொடர்ந்து புகைப்பிடிக்கக்கூடியவங்களில் 10 லட்சம் பேர்ல 1700க்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த இரத்த உறைவு ஏற்படுது. பர்த் கண்ட்ரோலிங் பில்ஸ் சொல்லப்படக்கூடிய கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்கல 10 லட்சத்துல 500 to 1200 பேருக்கு இந்த இரத்த உறைவு ஏற்படுது. இன்னொன்னு சொல்லவா, இந்த வேக்சின் எடுத்துக்காமையே கொரோனால அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா, கொரோனா அஃபெக்ட் ஆகக்கூடியவங்கல 10 லட்சம் பேர்ல 1,65,000 பேருக்கு இந்த பிளட் கிளாட் ஏற்படுறதுனாலதான் மரணம் நிகழுது. அந்த 1,65,000ங்கிறது வேக்சின் எடுக்காம கோவிட்னால அஃபெக்ட் ஆனவங்கல 16% பேர். அப்போ இந்த வேக்சின் எடுக்காம ஒரு 16% பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழப்பு, இந்த வேக்சின் எடுத்துக்கிறதுனால 0.0004% பேருக்கு தான் ஏற்படுது அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது வேக்சின் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த வேக்சின் எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வேக்சினை நம்ம எடுத்துட்டோம், இப்போ ஃபர்ஸ்ட் டோசேஜ் வேக்சின் எடுக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோன்னே உங்கள் உடம்புக்குள்ளே அது ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணும், அதுதான் உங்களுடைய இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ராங் பண்ணுறது, இன்னும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஆனால் இப்படி முதல் டோசேஜ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15-20 நாட்கள் உங்களுடைய உடம்புக்குள்ள அந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மி ஆகத்தான் செய்யும். ஸோ அதனால தான் நீங்கள் முதல் டோசேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் அங்கங்க சுத்தாதீங்க, மாஸ்க் போடாம இருக்காதீங்க, நம்ம தான் வேக்சின் எடுத்துட்டோமேனா அங்கங்க சுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு இணை நோய்களா இருக்கக்கூடிய இந்த பிளட் பிரஷரா இருக்கட்டும், அன்கண்ட்ரோல்டு பிளட் பிரஷர் அல்லது அன்கண்ட்ரோல்டு கொலஸ்ட்ரால் மாதிரியான விஷயங்கள், சுகர் மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னா ரொம்பவே கவனமா தான் இருக்கணும் முதல் டோசேஜ் எடுத்ததுக்கு அப்புறமும். அண்ட் ரெண்டாவது டோசேஜ் எடுத்ததுக்கு அப்புறமும் அடுத்த 15-20 நாட்களுக்கு நிச்சயமான முறையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்பையும் மறுபடியும் உங்கள் உடம்புக்குள்ள ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகும், அப்பையும் உங்களுடைய இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். எப்போ இது முழுமையாக உங்கள் உடம்பு எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு தயாராகுதுன்னா, நீங்கள் 2 டோசேஜ் வேக்சினும் எடுத்து அதற்கு பிறகு 20 நாட்களுக்கு அப்புறம் தான் உங்களுடைய உடல்நிலை முழுவதுமாக எதிர்ப்பு சக்தியோட தயாராகுது. சரி, இப்படி 2 டோசேஜும் போட்டவங்களுக்கு கொரோனா வரவே இல்லையா, வருதே அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும், ஆனால் அது அசிம்டமேட்டிக்காக இருக்கும்.
ஈவன் நீங்கள் வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட, உங்களுக்கு இணை நோய்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்தாலும் கூட, நீங்கள் ரெண்டு டோசேஜும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோயின் தீவிரமானது ரொம்ப 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 கம்மி. எந்த அளவு கம்மினா, இதுவரையிலும் வேக்சின் எடுத்துக்கிட்டவங்களில் எத்தனை சதவீதம் பேர் மறுபடியும் ஆக்சிஜன் சிலிண்டர் அளவு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு டேட்டா எடுத்து பார்க்கும் பொழுது அந்த டேட்டா கிட்டத்தட்ட ஜீரோல இருக்கு. சரி, வேக்சின் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், ஆனால் வேக்சின் கிடைக்கலையே, அதுவே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்றவங்க ரொம்ப பதட்டப்பட வேணாம். வேக்சினை நமக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இருந்து வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அது வந்தால் ஒரு லாட்டாக தான் வரும். அந்த ஒரு லாட்டில் பல லட்சம் டோசேஜ்களோட அந்த லாட் நம்மளை வந்து சேரும். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்து ஒரு 10 நாட்களுக்குள்ளே நமக்கு தேவையான டோசேஜஸ் நிச்சயமாக இங்கே வந்து சேரும். அதோடு சேர்த்து கூடுதல் செய்தி என்னென்னா, இந்திய அரசாங்கம் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட வேக்சின்களோட சேர்த்து இப்போ உலக அளவில் பல்வேறு நாடுகளையும் பயன்படுத்தக்கூடிய நிறைய வேக்சின்களை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு வேக்சினை நிச்சயமாக நம்மளால் எடுத்துக்க முடியும் இன்னும் 10-15 நாட்களில். கோவிடை எதிர்கொண்டு அதிலிருந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய பல நாடுகள்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டா படி, ஒரு நாட்டில் 55% பேருக்கு வேக்சின் போடப்பட்டால் கோவிடானது கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 3வது வேவ் போகக்கூடாதுன்னு உண்மையிலே நினைக்கிறோம், பயப்படுறோம் அப்படின்னா உடனடியாக வேக்சின் எடுக்கிறத தவிர இதுக்கு வேற வழியே இல்லை. இஸ்ரேலில் 100% வேக்சினேஷன் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு அங்கே கோவிட் கேசஸ் 0. ஈவன் யூஎஸ் மாதிரியான நாடுகளினுடைய கிராஃபை செக் பண்ணிங்கன்னா, அவங்க வேக்சின் ஆரம்பித்த நாள்லேருந்து அந்த கிராஃபில் எவ்வளோ பெரிய ஃபால் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே வர முடியும். இந்த நோய் வந்துட்டாலே நமக்கு ஆக்சிஜன் பெட் தேவைப்படுமா, ஐயோ ஆக்சிஜன் இல்லைனா என்ன பண்ணுறது, ஐயோ ஐசியூ இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்ற பதட்டத்தை எல்லாருக்குள்ளேயும் கொண்டு போய் திணிக்காதீங்க. 55-60 வயதுக்காரர்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் படிக்கும் பொழுது அவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ்னு சொன்னோன்னையே அவங்களோட இம்யூனிட்டி பாதியாயிருது இந்த பயத்தினால. ஏதாவது நடந்துருமோன்னு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்கு கூட மாரடைப்பு வரலியுமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த ப்ரெஷர் ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. ஸோ தயவு செய்து இந்த பயத்தை பரப்பாதீங்க, கொடுக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க 55-60 வயதில் இருந்தால் முதல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, கொரோனா பாதிக்கப்படுற எல்லாருக்கும் ஆக்சிஜன் தேவை இருக்கிறதில்ல, ஆக்சிஜன் தேவைப்பட்டு ஆக்சிஜனில் வைக்கப்படுற எல்லாரும் மரணத்தை தழுவுறதில்லை. இப்போ முடிஞ்சளவு துரிதமாக செயல்பட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் அஃபீஷியல் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு 104 இந்த நம்பரில் ஆக்சிஜன் பெட்ஸ் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஐசியூ எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்ற அப்டேட்டை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய டீம். 104 கிடைக்கலையா, அதையும் நான் படித்தேனே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஆமாம், வரக்கூடிய எல்லா ரிக்வஸ்ட்டையும் ப்ராசஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த பெட்டுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுமோ பண்ணுறாங்க. அண்ட் இப்போது பதவி ஏற்றிருக்கக்கூடிய புதிய அரசாங்கமும் கூட அதையே உறுதிப்படுத்தும் அப்படின்றத நம்முடைய சிஎம்மும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலை சரியாகும் வரை நீங்கள் பிளாக்ஷீப்புக்கு கூட, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த எண்ணுக்கு உங்களுக்கு தேவை எங்கேயாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் அதை ஒரு முறை உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த தகவலை நம்மளோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இப்போதைக்கு இது கூட இல்லையா, அரசாங்கம் என்ன பண்ணுது, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கேள்விகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாமும் கூட அரசோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கோன்றத புரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் நமக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, ஒரு 2 தடவை தும்மிட்டோம்னா, இல்லை ஏதாவது ஒரு சிம்டம் இருந்துச்சுன்னா, ஐயோ உடனே நமக்கு வந்துருச்சா அப்படின்ற பயத்தையும் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாரும் சுதாரிப்போடு தான் இருக்கணும். நம்ம எந்த விதத்துலையும் இன்னொருத்தருக்கு கரியராக இருந்துடக்கூடாது அப்படின்றதெல்லாம் உண்மைதான். அட் த சேம் டைம் நமக்கு வந்தாலும் நம்மளால் எதிர்கொண்டு அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும்னு தைரியத்தோடு இருங்க. தைரியம்தான் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய முதல் ஆயுதம். 2வது முக்கியமான விஷயம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்மளுடைய கிராஃப் எங்கேருந்து இன்னைக்கு என்ன பீக்கில் இருக்குது கொரோனாவினுடைய இந்த 2வது அலை அப்படிங்கிறது. இந்த பீக்கோடு நின்றுமான்னு கேட்டால் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அடுத்த 2 வாரத்தில் இதை விட பெரிய அளவு கூட இந்த பீக் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. பயப்படணுமா, இல்லை இப்போவும் நாம் பயப்பட வேணாம், கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஏற்கனவே சொல்லப்படக்கூடிய சோஷியல் டிஸ்டன்சிங், நம்மளை நாமே சானிடைஸ் பண்ணிக்கிறது, கைகளை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறது, மாஸ்க் போடுறது, இப்போ டபுள் மாஸ்க் கூட போடுறாங்க, ஸோ டபுள் மாஸ்க் கூட போடலாம், கூடுதல் கவனத்தோடு இருந்தே ஆகணும். ஏன்னா இந்த பீக் இப்போ இருக்கு இல்லையா, இது முதல் அலையினுடைய பீக் தான், இந்த அலையினுடைய தொடக்கமாக இருந்திருக்கு. அப்போ இந்த அலையினுடைய பீக் இன்னொரு அலையினுடைய தொடக்கமாக இருந்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் ஏற்கனவே அஃபெக்ட் ஆகிருக்க அல்லது அங்கங்கே ஆக்சிஜன் தட்டுப்பாடாக இருக்கே அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ண போகிறோம், இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்கள எப்படி நம்ம காப்பாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ் உங்களால் முடியும் அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் எப்படி கேட்குறேன்னா, உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி தான், கேளுங்க, பிச்சை எடுங்க, கடன் வாங்குங்க, ஏதாவது பண்ணி சிலிண்டர் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு சிலிண்டர் தேவைப்படுது, ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னா அங்கங்கே ஓடி பரட்டி இரட்டி ஒரு விஷயத்த பண்ணுவோம்ல, அப்படி இப்போ உங்களால்
நிதியாக இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்களுக்கு உதவ முடியும் அப்படின்னா, இந்த நிதியின் மூலமா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் உட்பட எதெல்லாம் எங்கெல்லாம் தேவை இருக்கோ அதை நாம அவங்களுக்கு வாங்கி தரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஈவன் அரசு மருத்துவமனைகளுக்கு கூட சில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் மூலமா இதை நம்மளால கொண்டு சேர்க்க முடியும். இந்த பணியை செய்யறதுக்கு பிளாக்ஷீப் இப்ப தயாராயிருச்சு. ஸோ உங்களால முடிஞ்ச நிதியை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதற்கு முன்னாடி பல்வேறு நேரங்களில் வெள்ளம் அஃபெக்ட் ஆன பெயா இருக்கட்டும், கஜா புயல் என்பதா இருக்கட்டும், நிறைய நேரங்களில் இதே மாதிரி யாசிச்சிருக்கோம். ஆனால் முதல் முறையாக சுவாசிக்கிறதுக்காக யாசிக்கிறோன்றத ஒரு பக்கம் நினைக்கும் பொழுது மனசுக்கு கவலையாக தான் இருக்கு. இப்போ நான் இங்கே சொன்ன எல்லா விஷயங்களுமே சரியான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எங்கள் மனசுக்குள்ளே எழுந்த கேள்வி, பயம், சந்தேகம் எல்லாத்தையும் முன் வச்சு பெறப்பட்ட பதில்கள். இதே மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ளேயும் இன்னமும் சந்தேகம் இருக்கா, இன்னமும் கூட வரக்கூடிய மெசேஜ்களை பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கா, இல்லை எங்கேயாவது இருந்து வரக்கூடிய டேட்டா கிராஃப் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்துதா, இல்லை ஒரு சில டாக்டர்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வேக்சின் தப்புன்னு, இப்படி உங்களுக்கு எது வந்தாலும் அதனுடைய ஃபேக்ட்டை செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா #AskTNExpert, இன்னொரு முறை சொல்றேன், #AskTNExpert அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் போட்டு நீங்க உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ்களுடைய நம்பகத்தன்மையையும் செக் பண்ணலாம். நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இதை போஸ்ட் பண்ணாலும் அதை எடுத்து வல்லுநர்கள்ட்ட கொண்டு போய் அதற்கான பதிலை வாங்கி தர்றதுக்கு பிளாக்ஷீப் தயாரா இருக்கு. ஸோ இதுக்கு மேலையும் உறுதி செய்யப்படாத எந்த தகவல்களையும் பார்த்து மனசுக்குள்ள தேவையில்லாத பயத்தை வளர்த்துக்கிட்டு நம்மளோட இம்யூனிட்டியை நம்மளே குறைச்சிக்கிட்டு நமக்கும் நம்ம சுற்றத்துக்கும் மிகப்பெரிய பயத்தையும் பரபரப்பையும் உண்டாக்காமல் இருப்பதுதான் இந்த பேரிடர் சூழல்ல நம்ம முதல்ல பண்ண வேண்டிய தலையாய கடமை. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களோட பயத்தை போக்கி இருந்தாலோ உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு தீர்வா இருந்திருந்தாலோ தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா இன்னும் ரெண்டு பேர் இதை பார்த்து பயன்பெறட்டும். பி பாசிட்டிவ் வித் பிளாக்ஷீப். பிளாக்ஷீப்னுடைய இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. தேவையை அறிந்து தேவையோடு பயணித்து. நன்றி.